நான் போய் பேசி நெசத்தை தோக்கடிச்சேன். மத்தவு செஞ்ச பாவம் என் மேல ஒட்டிக்கிச்சு. தப்பு, கிணத்துக்குள்ள இருக்கும் போது நல்லவனா இருந்தேல, வெளியே வந்து போய் சொல்றேன், வெளியே விட்டதே தப்பு. நல்லவனாய்க்கு கொடுத்த புகாரின் பேரில் செக்ஷன் 302 கீழ் கைது செய்யப்பட்ட விருமாண்டி தேவர், கொத்தாள தேவர், கோட்டைச்சாமி, ராசுக்காலை, சின்னக்கருப்பு, கோடாங்கி மற்றும் அவரது வயிறாவை சார்ந்தவர்களை குற்றவாளிகள் என்பதற்கான போதிய ஆதாரம் இல்லாததால் இந்த வழக்கிலிருந்து இந்த நீதிமன்றம் விடுவிக்கின்றது. மேலும் தீவிர விசாரணை செய்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க ஆவண செய்யுமாறு காவல்துறை பணிக்கப்படுகிறது. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, போய் ஜெயிச்சுட்டு தான் நினைக்காத, எப்பவுமே கடைசியில சத்தியம் மட்டும்தான் ஜெயிக்கும். அது வரைக்கும் நான் நிம்மதியா தூங்கிடுவேன். உன்னால முடியுமா? மனசு தான்டா கோர்ட், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். சாகுறதுக்கு முன்னாடி யாருக்கோ போன் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. உங்களுக்கு அத்தையா இருக்கும், ஆனா அவர்கிட்ட செல்போன் இருக்குல்ல? இல்ல, கண்டிப்பா விருமாண்டியா தான் இருக்கும். இத பாம்புக்கு பால் வாக்கப்படாதுங்கிறது. நீங்களும் விருமாண்டியா தானே சந்தேகப்படுறீயா? எஃப்ஐஆர் எழுதணும்ல? ஆமாம் பேத்ராசு, நயினாவை கொண்ட அவரை கண்டுபிடிச்சு தானே ஆனும். விருமாண்டி எங்கே இருக்காருன்னு உங்களுக்கும் தெரியும்ல மிஸ்டர் பால்பாண்டி. உங்களவுக்கு பெரிய வக்கீல் இல்லைனாலும் நானும் வக்கீல் தான், ஆனால் நேர்மையான வக்கீல். அப்படித்தான் இருக்கணும்னு எங்கள் நயினா சொல்லியிருக்காரு. ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட். சரி சரி, நீங்கள் பேசுங்க. எங்கள் நயினாவை கொன்னது யாருன்னு எனக்கும் தெரியும். யாரு? உனக்கும் தெரியும். கடைசியில் சத்தியம்தான் ஜெயிக்கும்னு எங்கள் நயினா சொல்லியிருக்காரு. அதை நான் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். விருமாண்டிக்கு எதிராக என் ஊர்லேருந்து ஒரு புள்ள சாட்சி சொல்லாது. நாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். உனக்கு ஒரு மரியாதைக்காக தான் தனியாக கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். 10 போலீஸ்காரனை அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்திட்டு ஜெயிலுக்கு போக எல்லாம் தயாராக இருக்கும். ஆனால் எங்கள் நயனாவோட இறுதி ஊர்வலம் கௌரவமாக நடக்கணுன்றதுக்காக தான் அமைதியாக போகிறோம். தெரிஞ்சுக்க. சொல்லிட்டம்பா. ஒரு தகராறு நடந்துடப்படாத வக்கீல் சார், அப்புறம் லாண்ட் ஆர்டர் பிரச்சனை ஆயிரும். கேட்டுக்கிட்டீங்கல்ல? அவங்கள பார்க்காத போ. அண்ணாடி வைத்தியநாதர் வண்டி வருதுனே. வண்டி என்ன நிறுத்துறேன் உண்டோ? வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்கெல்லாம் அந்த பயலுக்காக வக்காலத்து வாங்கக்கூடாதயா? ஐயா, நான் வேலைக்கே வரலையா? என் மூஞ்சியை பார்த்தியா? ஷேவ் பண்ணி 4 ஆச்சு. சவரம் பண்ணாம என்ன கோர்ட்டில் பார்த்துருக்கியா? அம்மா வணக்கம். ஐயா வணக்கம். கோவிந்தராஜுங்க. கோவிந்தராஜ், நம்ம பழைய கிளையண்ட். அப்பா ஐயா புண்ணியத்தில் ரெண்டு கோலா. ஏய், இதெல்லாம் தேவையா உனக்கு? இதை பாருங்க, மேஜிஸ்ட்ரேட்டை பர்சனலாக பார்க்கணும். கொஞ்சம் உத்தரவு கொடுக்குறேன். அது என்னையா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு? ஆனால் ஒன்று,
அந்த பைய கோர்ட்ல உசுரோட வர மாட்டாயா? அது நிச்சயம். மஞ்சள் தண்ணி ஊத்தாம விட மாட்டாங்க. என்னையா கோர்ட் வளாகத்துல இதெல்லாம் பேசிக்கிட்டு? சீக்கிரம் போயிட்டா. இவன் ஒத்த நத்த மாதிரி ஊந்துட்டு. அப்போ டீ போட சொன்ன போட்டியா? விருமாண்டிக்கு எதிராக யாரும் சாட்சி சொல்ல வரல. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அன்னலட்சுமி குல வழக்கை விசாரிக்கிறது மூலமா ஏற்கனவே நடந்த குலங்களுக்கோ விருமாண்டிக்கோ அதிக பங்கு இருக்கிறத என்னால புரூவ் பண்ண முடியும். நான் சொல்றதெல்லாம் சொல்லுவேன். சத்தியமாக சொல்லுகிறேன். சத்தியமா சொல்லுகிறேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற ஒன்று? உண்மையை தவிர வேற எதுவுமே இல்லைங்க. நீங்க கடைசியா அன்னலட்சுமியை பார்க்கும்போது அவங்க உசுரோட தானே இருந்தாங்க? ஆமாங்க. அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? கும்பிடுற சாமி, அந்த பிள்ளை தப்பு தண்டா எதுவும் பண்ணாது. இந்த நாலு பையனும் பேங்கில இருந்து வரேன்னு சொன்னாங்க. நான் ஒரு வருவாய் கிட்ட சிரிக்கி இந்த வீடு பக்கத்துலன்னு காமிச்சு கொடுத்துட்டேன். எனக்கு தெரியாதுல்ல இந்த பிள்ளைய தான் தூக்கிட்டு போக வந்திருக்காங்க. என்ன உனக்கு கொலை செய்யறதுக்கு உதவியா வந்தவங்கள சாட்சியை கிடைக்கிறக்கா கொண்டு விட்ட ஓம் கைரேகையும் அந்த நாலு பேருடைய கைரேகையும் சம்பவ இடத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அன்னலட்சுமியை கற்பழிச்சதற்கான ஆதாரமும் இருக்கு. என்னது இது? ஃபைலிங் ஃபோரன்சிக் ரிப்போர்ட் யுவர் ஆனர் matching accused virumandi samman that is found inside Annalakshmi's body. Yes, sorry sorry sorry. நீ அன்னலட்சுமியோட பலவந்தமா உடல் வச்சிட்ட விஷயம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல புருவாய் போச்சு. புரியுதா? கற்பழிச்சது மரவுண டெஸ்ட்ல ருசுவாயிருச்சியா? நான் கற்பழிச்சனா? என்ன இல்லங்கறியா? இல்லையா? இல்லேன்னு சொல்லலங்கயா. அந்த புள்ளைய தூக்கி அந்த நெசந்தேன். ஆனா மாட்டம்னு சொன்னா விருமாண்டி கொண்டே போட்டவன்னு பயந்து தூக்கி வந்தோம். இது சத்தியம். அந்த புள்ளையே உன் அடியாட்கள் கதற கதற தூக்கிட்டு வந்து உனக்கு பழிகளா கொடுத்துருக்காங்க. யுவர் ஆனர், பாவம் அந்த புள்ள போராடி இருக்கு. நெகத்தால உன்னை கீறி இருக்குது. அன்னலட்சுமியோட நெகை இருக்குல்ல, உன் சதை இருக்கு. உன் நெஞ்சிலையும் அதுக்கு காயம் இருக்கு. இருக்குல்ல, அப்புறம் கற்பழிச்சிட்டு சாட்சியம் மறைக்கிறதுக்கு அந்த பிள்ளையும் கொண்டு விட்டு நாண்டுக்கு செத்து போச்சு. நீ நாடகம் ஆடுற என்ன? நான் சொல்றது கரெக்டு தானே? ஃபோரன்சிக் ஆதாரம் எல்லாம் நீ அவளோட உடல் உறவு வச்சுக்கிட்டேன்னு சொல்லுது. நீ ஆனா அவளை கற்பழிக்கலங்கிற எப்படி? நான் கற்பழிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கய்யா. அவன் பொண்டாட்டி எங்க கல்யாணம் நடந்துச்சு? விருமாண்டியோட ஆத்தாளுக்கும் அவங்க அப்ப புள்ளியருக்கும் யாரு கல்யாணம் பண்ணி வச்சா? நான் தானப்பா கல்யாணத்தை பண்ணி வச்சேன்னு. இந்த இருக்கானே விருமாண்டி, அவனுக்கு யாரு பேர் வச்சா? நான் தானே பேர் வச்சேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானா? நானே முடிச்சு வச்சிருப்பேனப்பா. சொல்லலையே. அப்ப அந்த கல்யாணத்தை உங்க கோயில்ல நடத்தி வைக்கலன்னு சொல்றீங்க? எது ஐயா, சத்தியமா அப்படி நடக்கவே இல்லையா? அப்படி ஏதோ நடந்திருந்தா நான் ஏதோ போய் தான் சரி சரி போங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் வைத்தியநாதன், டு யூ வாண்ட் டு ரீ எக்ஸாமின் அக்யூஸ்ட் நம்பர் ஒன்? நோ, நாட் நெசரி யுவர் ஆனர். I want to re-examine the A1, Your Honor. Kindly, permission may be granted. Yes, permission granted. Thank you, Your Honor. எதிர் விருமாண்டே, எதிர் விருமாண்டே. அப்போ உன் கல்யாணம் கோயில நடக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. வேற ஏதாவது சபுர் ஸ்டார் ஆபீஸ்ல பதிஞ்சதுக்கான ரெக்கார்டு எது வச்சிருக்கியா? இல்லைங்க, எனக்கு அந்த விவரம் எல்லாம் தெரியாது. சாமி கிட்ட சொன்னா போதும்னு நினைச்சேன். ஊருக்கு உன் சொத்த பத்திரம் போட்டு பதிஞ்சு வைக்க தெரியுது. இது தெரியலன்னா எப்படி நம்புறது? இந்த மாதிரி ஊருக்கு நல்ல வேஷம் போட்டா கொளக்கு தொத்தலும் தப்பிச்சுக்கிற முடியாது. ஐயா, இந்த பிள்ளை தப்பு தண்டா எதுவும் பண்ணல. போய் சாட்சி சொல்றாங்க. இந்த நாயங்க இந்த நாக்குனா புடுத்து போயிருமா? பத்தாவதே வந்தா இதுக்கு பின்னால இருக்கு. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். எஸ், ப்ரோசீட். யுவர் ஆனர்,
அப்புறவராக மாறி தனது குற்றங்களை ஒப்புக்கொண்ட கொத்தார தேவனுக்கு இந்த நீதிமன்றம் கனிவு காட்ட வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். குண்டராஜ தோட்டத்தில் நடந்த பல கொலைகளிலே கொத்தார தேவனின் பங்கு இருந்தாலும் அதனை தூண்டிவிட்டவன் விருமாண்டிதான் என்பதால் அவனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு இந்த நீதிமன்றத்தை பணிவுடன் பிரார்த்திக்கின்றேன். தேனி மாவட்டத்தில் 24 கொலைகள் நடப்பதற்கு விருமாண்டியுடன் உடந்தையாயிருந்த இரண்டாவது எதிரி கொத்து எனப்படுகிற கொத்தாள தேவருக்கு இந்திய தண்டனை சட்டம் 302 பிரிவின் கீழ் ஆயுள் தண்டனை வழங்கப்படுகிறது. இந்திய தண்டனை சட்டம் 302 பிரிவின் கீழ் முதல் எதிரியான விருமன் என்கிற விருமாண்டிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. மேலும் முதல் எதிரிக்கு இந்திய தண்டனை சட்டம் 376 பிரிவின் கீழ் ஆயுள் தண்டனையும் 148 பிரிவின் கீழ் 3 கடுங்காவல் தண்டனையும் விதிக்கப்படுகிறது. மிகுந்த சிந்தனைக்கு பிறகு எந்தவித மயக்கமும் இன்றி இவர்களுக்கு இத்தீர்ப்பை வழங்குகிறேன்.